வெல்கம் பேக் டு ஓனம் எடிட்ஸ். இன்றைக்கி நம்ம சுவையான மட்டன் குழம்பு எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு மட்டன் குழம்புக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். அரை கிலோ மட்டன். அரை கிலோ மட்டனுக்கு நீங்கள் 200 கிராம் வெங்காயம், சின்ன வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சா போதும். அதுக்கு மேலே போட்டிங்கன்னா குழம்பு ரொம்ப ஸ்வீட்டாக தெரியும். இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள், கறி மசாலா, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, தேங்காய் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பொட்டேட்டோ இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, சீரகம் இவ்வளோத்தையும் நான் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது நம்ம யூஸ் பண்ணோன்னா குழம்பு நல்லா கெட்டியாக இருக்கும். அப்புறம் தாளிச்சதுக்கு சின்ன வெங்காயம், தேவையான அளவு எண்ணெய், கடுகு. வாங்க நம்ம எப்படி மட்டன் குழம்பு செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணி கொதிக்கிறக்குள்ள நம்ம மட்டனை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். தண்ணி கொதிச்சிருச்சு, இதில் மட்டனை போட்டுடலாம். மட்டன் இதில் கொதிச்சிருச்சு, இதில் உள்ள நுரையெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இதில் மஞ்சள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கறி மசால், நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வேக விட்டுடலாம். மட்டன் வேக விட்டு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இனி இதில் நம்ம நறுக்கி பொட்டேட்டோவை போட்டுக்கலாம். இது வேகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். பொட்டேட்டோ நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம தேவையான அளவு சால்ட் இப்போவும் போட்டுக்கலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் உப்பு நல்லா பிடிச்சிருக்கோம். இதில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் கழித்து நம்ம அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, சீரகம் அதையும் ஆட் பண்ணிடலாம். கொத்தமல்லி தழையை தூவி விட்டுட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம தாளிச்சம் பண்ணிடலாம். அதுக்கு எண்ணெய், எண்ணெய் காஞ்சான கடுகு, கருவேப்பிலை நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம். நம்ம தாளிச்சத்தை முடிச்சிட்டோம். நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வந்துடுச்சு. இதை நம்ம அப்படியே மட்டன் குழம்புல ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. Thanks for watching.